பாஜகவும் சேர்ந்து நடத்துகிறான் இந்தி தேவி போராட்டம்னு. நேற்று அவங்களும் நடத்தியிருக்கிறாங்க. கேட்டால் நம்ம வந்து ஆங்கிலத்தை திணிக்கிறோமா? இப்படி நம்ம என்ன சொன்னாலும் அதற்கு ஒரு குதர்க்கமாக ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கூட அந்த தலைவர், பாஜக தலைவர் பத்திரிகையாளர்களை பார்த்து குரங்குன்னு சொல்லிட்டாரு. குரங்கு மாதிரி ஏன் முன்னாடி சுற்றுறீங்க அப்படின்றாரு. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நமக்கு ஒரு ஒன்றிய நிதியமைச்சர் இருக்கிறாங்க, அமைச்சர் நிர்மலா சீதாராமன், உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு கேள்வி கேட்டோன்னா அவங்க அதுக்கு சொல்கிற பதில் யாராக இருந்தாலும் அசர வச்சிடும். இந்திய ரூபாய்க்கு நிகரான மதிப்பு, அமெரிக்க டாலருக்கும் இந்திய ரூபாய்க்கான மதிப்பு ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு கேள்வி கேட்டதற்கு அவங்க சொன்ன பதில், நீங்கள் ஏன் அப்படி நெகட்டிவாக பார்க்குறீங்க, அமெரிக்க டாலரோட மதிப்பு உயருது இல்லை, அந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக பாருங்க அப்படின்றாங்க. எப்படி மோடி எப்படி வாயிலேயே வட சுடுவாரோ அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த அத்தனை பேரும் வாயில வட சுடுவாங்க. இந்த ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சித்து கொண்டே இருக்கிறது. அதிமுக அவங்க கட்சி இருக்கா இல்லையான்னே அது தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அவங்க கையில் தான் இவங்களுடைய குடும்பம் இருக்குது, பாஜக. அதுவும் சொல்லணும்னா, குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த கடந்த ஒரு ஆண்டில் எப்படியும் மாதத்துக்கு ஒரு முறை இந்த துறைமுகம் பகுதிக்கு, இந்த கிழக்கு மாவட்டத்திற்கு நான் வந்துட்டுருக்குறேன். எனக்கே சில நேரம் சந்தேகம் வந்துடும், நான் எந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியா இல்லை துறைமுகம் உறுப்பினரான்னு, சட்டமன்ற உறுப்பினரான்னு. அதுவும் இன்றைக்கான சேகர் பாபுன்னு துறைமுகம் தொகுதி ஞாபகப்படுத்துறதுக்காக கப்பல் பொம்பெல்லாம் கொடுத்துருக்குறாரு நினைவு பெருசா. இந்த நிகழ்ச்சி என்னிடத்துல அழைத்து நீங்கள் துவக்கி வைக்க வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. கேட்கலை, கட்டளையிட்டார் வழக்கம் போல். நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். இங்கே என்ன தயாநிதிமான் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், தயவுசெய்து நிகழ்ச்சியை உள்ளரங்களை நடத்துங்க, இது மழைக்காலம் அப்படின்னு சொன்னார். சேகர் பாபு என்ன நினச்சா மழையோட நிப்பாட்டிடுறாரு. ஏன்னா அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்ல, எனக்கு நம்பிக்கை இல்லை சொல்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு மதியம் எனக்கு தொலைபேசியில் அழைத்து எனக்கு ஞாபகப்படுத்தினார், நினைவுபடுத்தினார், என்ன இன்றைக்கி நிகழ்ச்சி இருக்குன்னு வந்துருங்க அப்படின்னு. நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவரே சொல்லிட்டார், ஆனால் ரெண்டு இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கேன், மழை பெஞ்சால் இன்னொரு இடம், மழை பெய்யலன்னா இன்னொரு இடம் அப்படின்னு. இங்கே வந்தோடனே கேட்டேன், என்ன என்னென்ன உங்கள் நேரம் மழையெல்லாம் நிப்பாட்டிட்டீங்க என்னென்ன. அது சொன்னார், ஒரு காரணம் சொன்னார், அந்த அரங்கத்தில் நடத்தினா அங்கே வெறும் 1000 பேர் தான் உட்கார முடியும், இங்கே இவ்வளோ பெரிய பொதுக்கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இங்கே உட்கார வச்சுருக்கிறேன் நான் அப்படின்னு பெருமையாக சொன்னார். தலைவர் எப்பவுமே எப்போ சொல்லுவார், சேகர் பாபு இல்லை சேகர் பாபுன்னு. நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி துவக்கி வைத்து விட்டு நீங்கள் உடனே என்னை கடைசியாக பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேன், இல்லை துவக்கி வைக்கிறேன், நான் தான் முதல்ல பேசணும். அப்புறம் சொன்னார், இல்லைண்ணா நீங்கள் பேசிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் கூட்டம் கலைஞ்சிட போகுது அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, நான் கடைசி வரைக்கும் எல்லா முக்கிய பேச்சாளர்களும் நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க, மிக சிறந்த பேச்சாளர்கள், கலைஞரோடு பயணித்தவர்கள், தலைவரோடு நம்முடைய தலைவரோடு பயணித்தவர்கள், இப்போ எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற 3 முக்கிய பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க. அண்ணன் சிதம்பரம் அண்ணன் அவர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த சகோதரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நமக்கு ஒரு ஒன்றிய நிதியமைச்சர் இருக்கிறாங்க, அமைச்சர் நிர்மலா சீதாராமன், உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு கேள்வி கேட்டோன்னா அவங்க அதுக்கு சொல்கிற பதில் யாராக இருந்தாலும் அசர வச்சிடும். இப்போ சமீபத்தில் ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி இந்திய ரூபாய்க்கு நிகரான மதிப்பு, அமெரிக்க டாலருக்கும் இந்திய ரூபாய்க்கான மதிப்பு ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு கேள்வி கேட்டதற்கு அவங்க சொன்ன பதில், நீங்கள் ஏன் அப்படி நெகட்டிவாக பார்க்குறீங்க, அமெரிக்க டாலரோட மதிப்பு உயருது இல்லை, அந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக பாருங்கள் அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அமைச்சர் நமக்கு கிடச்சிருக்கிறாங்க. எப்படி மோடி எப்படி வாயிலேயே வட சுடுவாரோ அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த அத்தனை பேரும் வாயில் வட சுடுவாங்க. இப்போ அன் தயாநிதிமன்றம் அவர்கள் சொன்னாங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை போன தேர்தலில் செங்கலில் தூக்கிட்டு போய் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டேன்னு. இப்போ சமீபத்தில் ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து பார்வையிட்டுட்டு அண்ணன் தயாநிதிமன்றம் சொன்னது மாதிரி அங்கே எந்த வேலையுமே நடக்கலை, ஆனால் அந்த அமைச்சர் சொல்லிட்டு போகிறார் 95% வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். உள்ளே திறந்து பார்த்தா பாஜக தலைவர் அவரே வந்து சொல்லிட்டு போகிறார், நட்டாவா அவரே வந்து சொல்லிட்டு போகிறாருன்னா அந்த அளவுக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சித்து கொண்டே இருக்கிறது. அண்ணன் திரு வைரமுத்து அண்ணன் வந்திருக்காங்க, கலைஞரோடு பயணித்தவர். நேற்று கூட இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டத்தை நம்முடைய அண்ணன் வைரமுத்து அண்ணன் அவர்கள் நடத்தியிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு நகைச்சுவை இருக்கிறது. பொதுக்குழு முடிந்து நான் நம்மளுடைய தலைவர்கள் என்னை அறிவுறுத்தினாங்க, இளைஞரின் சார்பாக மாணவனின் சார்பாக இந்தி திணிப்பு போராட்டத்தை நீ ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் மிக வெற்றிகரமான ஒரு இந்திய திணிப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தி காட்டினோம். பாஜகவும் சேர்ந்து நடத்துகிறான் இந்திய திணிப்பு போராட்டம்னு. நேற்று அவங்களும் நடத்தியிருக்கிறாங்க. கேட்டால் நம்ம வந்து ஆங்கிலத்தை திணிக்கிறோமா? இப்படி நம்ம என்ன சொன்னாலும் அதற்கு ஒரு குதர்க்கமாக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட அந்த தலைவர், பாஜக தலைவர் பத்திரிகையாளர்களை பார்த்து குரங்குன்னு சொல்லிட்டார். குரங்கு மாதிரி ஏன் முன்னாடி சுற்றுறீங்க அப்படின்றாரு. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அதிமுக அவங்க கட்சி இருக்கா இல்லையானே அது தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அவங்க கையில் தான் இவங்களுடைய குடும்பம் இருக்குது, பாஜக. இதையெல்லாம் இந்திய ஒன்றிய அரசை தட்டி கேட்கின்ற, தமிழ்நாட்டிலேயே நம்முடைய மாநில உரிமைகள்லாம் பறிக்கப்படணுன்னா பறிக்கப்படும் போது அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் தலைவர் அவர்கள் தான். அவர்களுக்கு பாராட்டாகத்தான் இந்த விழா இங்கே இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களைப் போல நானும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்பதற்காக நானும் அவரோடு காத்திருக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சி முடியும் வரை அண்ணன் தயாநிதிமாறன் உட்பட, ஏன்னா அவர் வரும்போது என்னை சொல்லி கூட்டிகிட்டு வந்தார், பேசி முடிச்சு நீ கிளம்பி நான் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னாரு. எனவே அத்தனை பேரோட பேச்சையும் ஏன்னா சேர்வன் எப்படி விட மாட்டேறேன். எனவே உங்களைப் போல நானும் ஆவலோடு காத்திருக்க அவருடைய பேச்சை கேட்க காத்திருக்கிறேன். வந்திருக்க பேச்சாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஆனால் சேர்வாபன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி. வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி.